Hi friends, welcome to my channel. In this video, la maxi dress la vandha ipo trending la irukka indha triangle piece vandha eppadi thekkiradhu appadina paaka porom. Ipo yerkana yoke part vandha thaniya cut panni na vandha neckline appo dot pidichu vechiruken na adu eduthukonga. Yoke part irukla yoke part la keela andha waistline vandha evlo width irukku nu paarenga. Ipo na vandha endala measure pandrappa enakku 18.5 kitta varudhu. Idha dhaan na eduthuk porren. Idha nama yen eduthukrom appadina nama keela vandha or piece attach panna porom adukaga dhaan. அதுக்கு வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ வித்து மெஷர் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பேப்பரில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ இருக்கோ இப்போ நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோ. ஹைட் வந்து ஒரு 3.5 இன்ச் ஹைட் எடுத்துக்கோங்க. 3.5 இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம இந்த பீஸை வந்து நம்ம யோக் பாட்டில் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த பக்கம் ஒரு 1 இன்ச் அந்த பக்கம் ஒரு 1 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு மீதி ரிமைனிங் இருக்கும்ல அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து 3 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 3 அதுக்கப்புறம் 6 அதுக்கப்புறம் 9 அதுக்கப்புறம் 12 3 3 நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் 3 3 தனித்தனியாக கூட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் இருக்க தான் நமக்கு கொஞ்சம் விட்டுடலாம். நமக்கு வந்து இந்த சென்டரில் நமக்கு இருந்தால் மட்டும் அந்த ட்ரையாங்கிள் இருந்தால் போதும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நடுவில் இப்போ இந்த 3 இன்ச் மார்க் பண்ணிங்களா அதுக்கு நடுவில் வந்து நான் இன்னொரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3 இன்ச்சுக்கு நடுவில் வந்து 1.5 அப்புறம் அடுத்த 2 பாயிண்ட் நடுவில் ஒரு இது பாயிண்ட்டு அங்கேருந்து ஒரு 2 அந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் அங்கேருந்து வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் அந்த ஹைட்டு ட்ரையாங்கிள் பீஸோட ஹைட்டு. வித்து வந்து 3 இன்ச் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளோட அளவு வந்து 3 இன்ச்சு. இப்போ வந்து அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல அதில் வந்து கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் கரெக்டாக. அதனால் வந்து நான் கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரையாங்கிள் மாதிரி மேலே இருக்க பாயிண்ட் அந்த சென்டர் பாயிண்ட்டோட மேலேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே இருக்கிறது வந்து கண்டிப்பாக 1/2 இன்ச் வேணும். கீழே வந்து நமக்கு அதாவது தேவையில்ல. இருந்தாலும் இப்போ நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்மளோட யோக் பாட்டில் என்ன கலர் ஃபேப்ரிக் கொடுத்தோமோ அதே ஃபேப்ரிக்கில் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். கீழே வந்து நம்ம தையலுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். அதனால் கொஞ்சம் மீதி இருக்க தான் 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் அயன் பண்ணிக்கிறேன். ராங் சைடு பக்கமாக வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக்கும் நமக்கு தேவை. அதே அளவுக்கு இன்னொரு ஃபேப்ரிக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது ரெண்டோட ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு மேலே இப்போ தைக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் தச்சு எடுங்க. அதை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா. அந்த கோடில் தான் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் மேலேயே டாட் அந்த நம்ம எங்கே ட்ரையாங்கிளில் ஷார்ப்பாக வரதோ அங்கே ஸ்டாப் பண்ணி நம்ம தைச்சு திருப்பணும். இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் தச்சு எடுத்துட்டேன். தச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்பாக கிடைக்கும். அந்த கட்டு முடியுது பார்த்தீங்கன்னா அதில் ஃபேப்ரிக் இருக்கக்கூடாது. அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஷார்ப்பாக கட் பண்ணி விடணும். அப்போ தான் நீங்கள் டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டேன். இதை வந்து அப்படியே திருப்பணும். இந்த மாதிரி திருப்புங்க. நீங்கள் டர்ன் பண்ணுறப்ப ஷார்ப்பாக ஒரு பென்சில் வச்சு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி இதை எடுத்து விட்டிங்கன்னா அது ஷார்ப்பாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிறதும் ஷார்ப்பாக முடிக்கணும். அங்கே ஃபேப்ரிக் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் தையல் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் சிசர் வச்சு இது பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது பேனா பென்சில் அந்த மாதிரி வச்சு ஷார்ப்பாக எடுத்து விட்டிங்கன்னா அது நல்லா சேஃப் வந்துடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 மேலே ஒரு தையல் போடுறேன் நான். அப்படி தான் நிற்கும். அதுக்காக நீங்கள் அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் எப்படி கட் பண்ணி எப்படி வந்திருக்கோ அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த கீழே வைக்கிற அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம யோக் பாட்டில் தான் நம்ம தைக்க போகிறோம். யோக் பாட்டோட ரைட் சைடும் இந்த இதில் ரெண்டுமே ரைட் சைடு தான் இருக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் வந்து இப்படி கீழே வரணும். இப்போ வந்து மேலே வச்சு தச்சா தான் அது கீழே வரும். இப்போ இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டு வச்சு தச்சு எடுத்துக்கலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச் விட்டு நீங்கள் தையல் போடுங்க.
இப்போ நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே அந்த ஸ்கர்ட் பார்ட் பாட்டம் பார்ட் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஏற்கனவே தச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து அதையும் இதையும் நம்ம வந்து தைக்க போகிறோம், சேர்த்து தைக்க போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டுலேயுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட்டு. இப்போ ரெண்டுலேயுமே பாட்டம் அண்ட் யோக் பார்ட்டில் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடு ரெண்டோட ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இப்போ கீழே வராது. இப்போ நம்ம பாட்டம் பார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கர்ட் பார்ட்டோட ஃபேப்ரிக் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம எங்கே தச்சுருந்தோமோ அதுக்கு மேலேயே தைங்க, ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு. இப்போ நீங்கள் தைக்கிறப்ப ரெண்டோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சு தைங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிள் பீஸ் வந்து அது கீழே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் கீழே எடுத்து விட்டுருங்க, அதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். அப்போ தான் கீழே எப்பயுமே ஸ்டிஃபாக நிற்கும். அந்த யோக் பாட்டில் வர்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு தையல் போடுங்க. நீங்கள் சேம் கர்வ் த்ரெட்டு வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரையாங்கிள் கொடுக்க போகிறோம். பேக் சைடுக்கு நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் யோக் பாட்டையும் பாட்டம் பாட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.